ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவ்யா டைம்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மாடுகளுக்கு போடுற சினை ஊசியை பற்றிய சில முக்கிய தகவல்கள் மற்றும் சினை ஊசியோடைய அந்த ஊசியோடைய கலரை வச்சு சில வித்தியாசங்கள் இருக்குது. இது எல்லாத்த பற்றியும் நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாபு கார்த்திக்னு நம்ம சேனலோடைய நண்பர் சினை ஊசியை பத்தி வீடியோ தெளிவா போடுங்கன்னு சொல்லி அடிக்கடி நம்மளுடைய கமெண்ட்ல கேட்டிருந்தாரு. அதே மாதிரி சினை ஊசியோடைய கலரை வச்சும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாரு. அவருக்காகவும் நம்ம சேனல்ல இருக்க மத்த நண்பர்களுக்காகவும் நான் இன்னைக்கு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் சினை ஊசியை பத்தி தெளிவா எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நம்ம மாடுகளுக்கு போடுற சினை ஊசியை ஆங்கிலத்துல ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் சொல்லுவாங்க. இதை அப்படியே நம்ம தமிழ்ல மொழி பெயர்த்தோம்னா செயற்கை முறை கருத்தரித்தல் சொல்லுவாங்க. இந்த முறையில நல்லா உயர் ரக காளை மாட்டிலிருந்து விந்தணுக்களை எடுத்து அந்த விந்தணுக்களை ஊசி வடிவில் கொடுப்பாங்க. ஒரே ஒரு சினை ஊசியில சுமார் கோடிக்கணக்கான விந்தணுக்கள் இருக்கும். இந்த மாதிரி சினை ஊசிகளை நம்ம எடுத்துக்கிட்டு வந்து மாடுகள் சினை பிடிக்கிற காலம், அதாவது மாடுகள் பருவத்துக்கு வர டைம்ல இந்த ஊசியை செலுத்துவாங்க. இதனால பசு மாடுகள் காளை மாடுகள் இல்லாமையே ஊசி வடிவில் மாடுகள் சினை பிடிக்கும். இது இயற்கை முறையிலிருந்து முற்றிலுமே வேறுபட்டதா இருக்கிறதுனாலதான் இதை செயற்கை முறை கருத்தரித்தல் சொல்றாங்க. அடுத்தது எதுக்காக மக்கள் இந்த சினை ஊசிங்கிற செயற்கை முறைக்கு மாறினாங்கிறத பத்தி பார்க்கலாம். இதுக்கு முதல் முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஊர்ல காளை மாடுகளே இல்லாம போயிடுச்சு இப்போ. அதனால பெரும்பாலும் எல்லா ஊர்களிலையும் பசுமாடு கருத்தடிக்க வைக்கிறதுக்கு காளை மாடுகளே இல்லாம போனது ஒரு முதல் முக்கிய காரணம். இந்த காளைகள் இல்லாம போனதுக்கு பெரிய கான்ட்ரவர்சி இருக்குதுங்க, வாக்குவாதமே நிறைய பேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சினை ஊசிகள் அதிகம் வந்ததுனாலதான் காளை மாடுகளுடைய பயனே இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் நம்ம கிட்ட இருக்குது. ரெண்டாவது முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த வெளிநாட்டு வகை மாடுகள் வந்து இந்தியாக்குள்ள வந்தது ஒரு முக்கியமான காரணம். பெரும்பாலும் நம்ம ஊர்களில் HF மற்றும் ஜெர்சி வகை மாடுகள் தான் வெளிநாட்டு மாடுகளா நம்ம ஊர்ல அதிகப்படியா காணப்படுது. இந்த மாதிரி HF மாடுகளும் ஜெர்சி மாடுகளும் நம்ம ஊருக்குள்ள அதிகப்படியா உள்ள வந்தது இந்த சினை ஊசி வடிவில் தான் வந்தது. ஏன்னா வர்த்தக ரீதியா பெரிய லெவல்ல பால் பனை வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க எல்லாருமே இந்த HF மாடுகளும் ஜெர்சி மாடுகளும் தான் அதிகப்படியா வச்சிருப்பாங்க. அதனால இந்த ஊசிகளும் அதிகப்படியா வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுல இம்போர்ட் பண்ணுனாங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஊர் நாட்டு மாட்டோடைய பாலோடைய அளவு பார்த்தோம்னா வெளிநாட்டு மாடுகளோடைய பார்க்கும்போது ரொம்பவே கம்மியா இருக்கும். அதனால கமர்சியலா பால் பண்ண வைக்கணும்னு விரும்பினவங்க எல்லாரும் இந்த வெளிநாட்டு மாடை தான் பெரிதா விரும்பினாங்க. ஆனா இப்ப நிறைய பேர் நம்ம ஊர் நாட்டு மாடை வளர்க்கறதுல விருப்பம் அதிகம் காட்டுறாங்க. முதல் முறையா இந்த வெளிநாட்டு மாடு நம்ம ஊருக்கு வரும்போது நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு அது தகுந்த மாதிரி இல்ல. ஆனா அதுக்கப்புறம் நிறைய டைம் கிராஸ் பிரீட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி இந்த HF மாடுகளும் ஜெர்சி மாடுகளும் மாறிடுச்சு. நல்ல உயர்தரமான காளை மாடுகிட்ட இருந்து சேகரிச்சு எடுத்துக்கிட்டு வந்த விந்து அணுக்களை நல்ல பாதுகாப்பான முறையில சேகரிச்சு வைப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த இமேஜ்ல காட்டி இருக்கிற மாதிரி சினை ஊசிகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு கேன்ல தான் சேகரிச்சு வச்சிருப்பாங்க. இந்த கேன்குள்ள லிக்விட் நைட்ரஜன் இருக்கும். இந்த லிக்விட் நைட்ரஜன் இருக்கிறதுனால இதுக்குள்ள வெப்பநிலை ரொம்பவே கம்மியா இருக்கும். அதனால இந்த சினை ஊசிகளை ரொம்ப நாள் சேகரிச்சு வைக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும். அடுத்தது இந்த சினை ஊசிகளை உபயோகிக்கும் முறையை பத்தி பார்க்கலாம். மாடு நல்லபடியா பருவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த சினை ஊசியை போடுவாங்க. அதாவது HF மாட்டுக்கு இந்த சினை ஊசி போடுறதா இருந்தா HF மாட்டுல இருந்து எடுத்துக்கிட்டு வந்த விந்தணுக்களை தான் இதுல ஊசியா போடுவாங்க. இதுவே ஜெர்சி பசு மாட்டுக்கு ஊசி போடுறதா இருந்தா ஜெர்சி காளை மாட்டுல இருந்து எடுத்துக்கிட்டு வந்த விந்தணுக்கள் இருந்து தயாரிச்ச ஊசியை தான் இதுக்கு ஊசியா போடுவாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி நம்ம ஊசி போட்டாதான் அதே பிளட் லைன்ல இருக்கிற மாதிரி மாடுகள் நமக்கு கிடைக்கும். பெரும்பாலும் HF மாட்டுக்கு ஜெர்சி மாட்டோடைய சினை ஊசியை கண்டிப்பா போட மாட்டாங்க. இதுவே நம்ம மாத்தி ஊசி போட்டுட்டோம்னா நமக்கு கிடைக்கிற கண்ணுக்குட்டி பியூரிட்டியா இருக்காது. அப்படி பிறக்கிற கண்ணுக்குட்டிகளுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை ரொம்பவே கம்மியா இருக்கும். அதோடைய பால் கறவை திறனுமே ரொம்பவே கம்மியா போயிடும். அடுத்தது நம்ம ஏபிஎஸ் சினை ஊசியை பத்தி பார்க்கலாம். இந்த ஏபிஎஸ் சினை ஊசினா ஒண்ணு இல்லைங்க, நல்லா உயர்தரமான காளை மாட்டுல இருந்து விந்தணுக்களை சேகரிச்சு எடுத்து வச்சு அதுல இருந்து ஊசி தயாரிப்பாங்க. இந்த ஊசி மூலயமா பிறக்கிற கண்ணுக்குட்டிகளுடைய வெயிட்டுமே ரொம்ப அதிகமா இருக்கும். சுமார் பிறக்கிற கண்ணுக்குட்டியே 40-50 கிலோக்கு மேல வெயிட் இருக்கும். அதனால இந்த ஏபிஎஸ் சினை ஊசியை பொதுவா நல்ல வாட்ட சாட்டமா இருக்கிற மாடுகளுக்கு மட்டும்தான் சினை ஊசியா போடுவாங்க. அதனால இந்த ஏபிஎஸ் சினை ஊசியோட விலை இந்த நார்மல் சினை ஊசியை விட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அடுத்தது செக்ஸ்டு சீமன் சொல்ற இந்த வகை சினை ஊசியை பத்தி பார்க்கலாம். வெறும் அதனால இந்த வகை சினை ஊசியை நம்ம மாடுகளுக்கு போட்டோம்னா மாடுகளுக்கு பிறக்க போற கண்ணுக்குட்டி கண்டிப்பா கிடேரியா பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கும்.
ஆனால் இந்த வகை சினை ஊசியை தயாரிக்கிறதுக்கு நேரமும் செலவும் ரொம்பவே அதிகமாக ஆகும். ஏன்னா ஒய் குரோமோசோம் எல்லாம் பிரித்து எடுத்து வெறும் எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் அந்த ஊசியில் இருக்கும். அதனால் இதை நிறையாவே ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் இந்த ஊசியோடைய விலையுமே ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். இந்த மாதிரியான ஊசி நம்ம நாட்டில் அதிகம் கிடைக்கிறது இல்லைங்க. அப்படியே நமக்கு வேணும்னாலும் வெளிநாட்டிலிருந்து நம்ம இறக்குமதி தான் பண்ணியாகணும். இந்த ஊசியோடைய ரிசல்ட் சுமார் 90% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஊசி நம்ம போட்டோம்னா 90% நமக்கு பிறக்க போகிற கண்ணுக்குட்டி கிடேரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மீதி இருக்கிற 10% கண்டிப்பா அது காளையா போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் சொல்றாங்க. இந்த செக்ஸ்டு சீமன் சொல்ற இந்த வகையான சினை ஊசி வந்து சுமார் ஒரு ஊசியே 1500 ரூபாய் கிட்ட வருதுங்க. அடுத்தது சினை ஊசியோட கலரை பத்தி பாக்கலாங்க. அதாவது சினை ஊசியோட விந்தணு எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரா மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ட்ராப்புக்குள்ளதான் வச்சிருப்பாங்க. இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராக்குள்ளதான் விந்தணுக்கள் இருக்கும். இந்த ஸ்ட்ராவில நிறைய கலர்ல வருங்க. அந்த கலர்ல என்னென்ன வேறுபாடு அப்படிங்கறத பத்தி நாம இங்க தெளிவா பாக்கலாம். இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராவோடைய கலரை வச்சுதான் அதுல இருக்கிற ஊசி எந்த வகையான மாட்டுல இருந்து எடுக்கப்பட்ட ஊசி அப்படிங்கறத கண்டுபிடிப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் இமேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்க. இதுல ஒரு டேபிள்ல பாத்தீங்கன்னா நீட்டா இந்த கலருக்கு இந்த ஊசி அப்படிங்கறத தெளிவா கொடுத்துருக்காங்க. இதுபடி பார்த்தோம்னா அந்த ஸ்ட்ராவோட கலர் ரோஸாவோ இல்ல பிங்காவோ இருந்ததுன்னா அது HF மாட்டோடைய ஊசி அப்படிங்கறத சொல்லுவாங்க. இதுவே லைட் கிரீன் கலர்ல இருந்ததுன்னா அது கிராஸ் பிரீட் HF மாட்டோடைய சினை ஊசி. இதுவே ஊசி மஞ்ச கலர்ல இருந்ததுன்னா அது பியூர் ஜெர்சி மாட்டோடைய சினை ஊசி. இதுவே சினை ஊசியோட கலர் சால்மன் கலர்னு சொல்லுவாங்க. சால்மன் கலர் எப்படி இருக்குங்கறத நான் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த கலர்ல இருந்ததுன்னா அது கிராஸ் பிரீட் ஜெர்சி மாட்டோட சினை ஊசி. இதுவே சினை ஊசியோட கலர் நல்லா ஆரஞ்சு நிறத்துல இருந்ததுன்னா அது வந்து நம்ம நாட்டு மாட்டோடைய சினை ஊசி. இதுவே ஊசியோட நிறம் கிரே கலர்னு சொல்லுவாங்க. கிரே கலர்னா சாம்பல் நிறம். இந்த நிறத்துல இருந்ததுன்னா அது எருமை மாட்டோட சினை ஊசி. அதே மாதிரி இங்க கீழே பாத்தீங்கன்னா நம்ம ஊர் நாட்டு மாட்டோட சினை ஊசி என்னென்ன கலர்ல இருக்குங்கறத தெளிவா கொடுத்துருக்காங்க. இந்த கலர் கூடவே இந்த சினை ஊசி மேலேயே நிறைய ஆல்பபெட் அண்ட் லெட்டர்ஸ்ல எழுதியிருப்பாங்க. அதை பத்தி இங்க என்னங்கறத தெளிவா பாக்கலாம். ஃபர்ஸ்ட் இது மேல எழுதி இருக்கிறது SS கோடு, அதாவது சீமன் ஸ்டேஷன் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சினை ஊசியில இருக்கிற விந்தணுவை எந்த மையத்துல இருந்து எடுத்தது அப்படிங்கறத பத்தி இதுல கொடுத்துருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த இமேஜ்ல இருக்கிற மாதிரி இந்த டேபிள்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இந்த விந்தணுவை எந்த ஊர்ல இருந்து எடுத்தாங்க அப்படிங்கறத பத்தி இங்க தெளிவா கொடுத்துருக்காங்க. இந்தியாவில இந்த விந்தணுவை எடுக்கிறதுக்குனே நிறைய இடத்துல ஸ்டேஷன்ஸ் இருக்குதுங்க. அதை பத்தி தான் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த விந்தணு எந்த இன காளையில இருந்து எடுத்ததுங்கறத பத்தி இங்க கொடுத்துருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த இமேஜ்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே எருமை மாட்டோட இனத்தை பத்தி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா எல்லா விதமான மாடுகளை பத்தியும் கொடுத்துருப்பாங்க. அதாவது இதுல JY எழுதி இருந்ததுன்னா ஜெர்சி மாடு, HF எழுதி இருந்ததுன்னா HF மாடு, GR எழுதி இருந்ததுன்னா கிர் வகை மாடு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த இமேஜ்ல எல்லா வகையான ஊசிகளை பத்தியும் தெளிவா கொடுத்துருக்காங்க. என்ன இன மாடு அப்படிங்கறத பத்தி இதை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க. எங்க கிட்ட தனிப்பட்ட முறையில காளை மாடுகள் இல்லைங்க. அதனால ரொம்ப வருஷமா இந்த மாதிரி சினை ஊசி முறையில தான் எங்களுடைய மாடுகளுக்கு நாங்க ஊசி போட்டுக்கிட்டு வரோம். ஆனா சுமார் 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊருக்கு பக்கத்து ஊர்லயே நிறைய பேர் காளை மாடுகள் வச்சிருந்தாங்க. அந்த டைம்ல நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது நான் பாத்திருக்கேன், எங்க அப்பா பருவத்துக்கு மாடு வந்துருச்சுன்னா அந்த மாட்டை காளை மாடுகளுக்கு இணை சேர்க்கைக்காக பிடிச்சிக்கிட்டு போவாங்க. ஆனா இப்ப எங்க ஊர் பக்கம் யாருகிட்டயுமே காளை மாடுகள் இல்லைங்க. அதனால நாங்க ரொம்ப வருஷமா மாட்டுக்கு சினை ஊசி தான் போட்டுக்கிட்டு வரோம். இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள், நீங்க யாராவது உங்களுடைய மாடுகளுக்கு இந்த மாதிரி சினை ஊசி போடாம இயற்கை முறையில டைரக்டா காளை மாட்டோட இன சேர்க்கை பண்றீங்களாங்கறத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதான் நண்பர்களே இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சிவியா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.